Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான வீடியோ அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். என்னையா ஸ்டார்டிங்லேயே ஓவரா பண்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல கைஸ், ஒருத்தன் ஒரு ஐடி ஹேக்கர் பாத்தீங்கன்னா வெறித்தனமா நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டான் கையங்காலமா. ஸோ வித் ப்ரூஃப் உங்கள்ட்ட நான் காமிக்க போறேன். அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம ஐடி ஹேக் ஆச்சுன்னா எப்படி ரிகவர் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டிட்டு பாருங்க. சரி ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் கில்ட்டுக்குள்ள ஒரே அந்த ஹேக்கரை பற்றி தான் ஒரே பேச்சு. சரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஐடியா ஹேக் ஆகிட்டு இருக்கு. சரி எப்படிடா பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி பார்த்தா, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது கைஸ். ஸோ நம்ம ஒய்டி சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த ஐடி ஹேக்கர் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இருந்துக்கிட்டு நம்ம பசங்களான நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான ஐடியாவே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தன் தான் தூக்கிட்டு இருக்கான். சரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் ஐடி தூக்கிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 தான் ஒரு ஆள் ஐடி தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவன் உஷராகி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவன் உடனே ரெக்கவர் பண்ணிட்டான். ஸோ ரெக்கவர் பண்ணதுனால அவரோட ஐடி பார்த்தீங்கன்னா தப்பிச்சிச்சு. ஸோ மீதி 3 ஐடி போயிடுச்சு. இனிமேல் யார் ஐடியை போடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஹேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தரோட ஐடி போச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாரும் ஐடியும் போய்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு விட்டாச்சு. ஸோ செகண்ட் ஒரு ஐடி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்கள்தே போகுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ எங்கள் கில்ட் வியூஸ் வந்து எங்களுக்கு வருது. ஸோ 3 தான் ஒருத்தனுக்கு போகுது, என்னடா தொடர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் 4th ஒருத்தனுக்கு போகிறப்ப தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உஷாராகி. ஸோ எங்கள்கிட்ட சொல்லி அந்த நம்பரை பார்த்து நம்ம போட்டு பார்த்தா நம்ம குரூப்பில் இருக்க அந்த நம்பர் நம்ம சேனலோட குரூப்பில். சரி ஓகே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறதா டிஸ்பிளேல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த பையன் திருட்டு பையனோட நம்பர். இது இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணும் பட் எடுக்கலை. சரி ஓகே அப்படி இப்படின்னு போட்டு அந்த ட்ரூ கலரில் செக் பண்ணால் நேமும் காமிக்கல. ஒருத்தவன் நேம் பார்த்தீங்கன்னா சாம்னு இருந்துச்சு, அண்ட் ஒருத்தவன் நேம் எஃபியில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதோட ப்ரூஃப்மே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா கூட்டு கலவனிங்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை கை. ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஐடி ஹேக் பண்ணி அதில் எத்தனை ரூம் கார்டு இருக்குதுன்னு போட்டுட்டுலாம் விளாண்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த ஐடி லாகின்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியோட ஓனரான இவங்க பார்த்தீங்கன்னா லாங்கியில் தானே வச்சிருப்பாங்க. அங்கே போனால் ஒருத்தர் பிளேயிங்கில் இருக்கான். ஒரு ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்ட் ஐடியை பார்க்குறப்ப பிளேயிங்கில் இருக்குது. சரி என்ன ஆட் பண்ணி பார்த்தா ஏன்டா இவனை ஆட் பண்ணுறேன் கிக் பண்ணுறேன் கிக் பண்ணுறான்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி வெறித்தனமான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க நம்ம பசங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு 8 மணிக்குள்ளே வராங்க. 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காணும். அதே போல் ஸ்கூல் முடிச்சுட்டு வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேலே தான். ஸோ அந்த மாதிரி டைமில் 5 to 6 அந்த மாதிரி டைமில் தான் வராங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஒரு ஸ்கூல் பையன் தான் நினைக்கிறோம். ஸோ ஓகே என்னென்ன ஐடி ஹேக் ஆச்சார்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐடி டிஸ்பிளேல் காமிக்கிறேன். இந்த 2 ஐடி தான் கைஸ் ஹேக் ஆச்சு. ஸோ 3வது டிடி வீரா ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் ஐடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் உஷாராகி இது பண்ணதுனால அவர் ஐடி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியாச்சு. ஓகே, இது மொத்தத்தில் இந்த 2 ஐடி ஹேக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சாம் இல்லைன்னா சஞ்சய் அவங்களோட நம்பருமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காண்டாக்டில் போட்டு பாருங்கள். சப்போஸ் சேவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஐடி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். அண்ட் 2-3 ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த வீரா ஐடியில் அண்ட் பிஎம்பி ஐடி அவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் ஐடி தான் பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் ஐடியுமே நான் ஷோ பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா போய் ரூம் கார்டு எடுத்து கஸ்டம் 1v1 ப்ளே பண்ணியிருக்காங்க, சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ணியிருக்காங்க, அண்ட் ரூம் மேட்ச் 4v4 ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வந்து அந்த எட்டு பேருமே பார்த்தீங்கன்னா கூட்டு கலவனிங்க தான். ஸோ ஒருத்தருத்தனும் ஒரு ரெடி தூக்கிறது தான் வேலையே போகலாம் அவங்களுக்கு. ஸோ யாருக்காச்சும் இந்த 8 பேர் இல்லை அந்த நான் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் 1v1. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் இதில் யாராச்சும் ஒருத்தவனை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ எப்படியா இருந்தாலும் லிங்க் கில்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம லிங்க் ஆகிருக்கும். ஸோ மேபி தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அண்ட் ஓகே, இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல்லே வீடியோ ரெக்கார்ட் எடுத்து காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா மெயில் அட்டாச் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களை வந்து உங்கள் ஐடி யாராலையும் தூக்க முடியாது. சப்போஸ் இந்த நம்பரை நீங்கள் போட்டாலுமே நம்பர் அண்ட் லிங்க் இருக்கணும், நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். ஸோ நான் லிங்க்கு நீங்கள் இமெயில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் லிங்க் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அக்செப்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் எஸ் ஆர்னு அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா அதை இதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஐடி பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓகேவா? நான் இப்போ சொல்கிறேன்
தொடர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஐடி யாராச்சும் நம்பர் எடுத்து எஃபிஏ திருடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை கோடு வரும், நம்மளுக்கு ஓடிபி கோடு 4 கோடு இல்லை 5 கோடு வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வரும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் உஷாராகிக்கலாம், யாருக்கும் ஷேர் பண்ணாமல் ஓடிபி இருக்கலாம். ஓகேவா? சரி ஓகே, அந்த எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஸோ 2 ஐடி போயிட்டு 3rd ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து அவர் ஓடிபி வந்ததுனால ரெக்கவர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஐடி பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணி இது பண்ணி வச்சிட்டாரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்ன பாட்டுலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல உன்ன காப்பாத்தி கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும், போடா ஓடுற வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். என்னதான் காமெடியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐடி ஹேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு நான் இப்போ சொல்கிற மாதிரி இமெயிலில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட ஐடியை காப்பாற்றிக்கலாம். கோட் வரும், நீங்கள் கோட் ஷேர் பண்ண மட்டும்தான் உங்கள் பாஸ்வேர்டை எடுக்க முடியும். ஓகேவா? என்னோட சப்ஸ்கிரைபரை காப்பாற்றணும், அதில் எப்படி அவன் சொல்கிறான் என்னோட பேசஞ்சரை காப்பாற்றணுங்கிற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் காப்பாற்றுறதுக்காக இப்போ ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அதே போல் லிங்கை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே, வாங்க நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதே போல் நீங்களும் உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு எஃபியில் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அப்படி அட்டாச் பண்ணலன்னா அதுவுமே சொல்கிறேன். ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே அதை அந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே திருப்பி மகன் செட்டிங்ஸ் டிவைஸ் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பர்சனல் அண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனல் அண்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் கொடுத்துக்கோங்க, அதில் உங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன் காமிக்கும். அதில் காண்டாக்ட் அண்ட் இன்ஃபோ அப்படிக்கு போயிட்டீங்கன்னா கீழே வந்து ஆட் ஃபோன் நம்பர் அண்ட் ஆட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டு கீழே ஆட் இமெயில்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் இப்போது. ஓகே, என்ன இதை நான் போட விரும்பலை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இமெயில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டு சேவ் த செட்டிங் ப்ளீஸ் என்டர் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன நீங்கள் என்ன இமெயில் போடுறீங்களோ அந்த மெயிலோட பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். ஓகேவா? பாஸ்வேர்ட் போட்டுக்கிட்டு ஆட் மெயில் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் அகைன் கேட்கும் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ நீங்கள் அகைன் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் அதே போல் தான் பண்ணிக்கலாம். அண்ட் சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு செக்யூரிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரணும், யாராச்சும் என் ஐடியை போட்டவே எனக்கு ஓடிபி வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா திருப்பி அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் செகண்டில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் டிவைஸ் அப்படின்லாம் அதெல்லாம் காமிக்கிறது பார்த்திங்களா. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா 2-ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். ஸோ அதில் யூஸ் 2-ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட், அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதை தொட்ட உடனே உங்களுக்கு நீங்கள் அதை தொட்டு அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ளூ கலரில் டாட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி போட்டாவே, உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஓடிபி வரும் பார்த்தீங்கன்னா. அந்த டெக்ஸ்ட்டுக்கு அண்ட் ஓடிபி வரதுக்கு தேர்டு செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் இருக்கும் பார்த்து அந்த மாதிரி. ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஓடிபி வர்றது தான் பெஸ்ட்டு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.